வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம வந்து மார்கழி மாதம் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம், மார்கழி மாதம் ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம், மார்கழி மாதம் மகிமையெல்லாம் ஃபஸ்ட்டு விசுவலைஸ் வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ ராசி வாரியாக பார்த்துட்டு வந்து யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரிஷபம் ராசி நேர்கள் பார்க்க போகிறோம். ஸோ அழகுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசினியர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, ரிஷப லக்னாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. ரிஷபராசிங்கிறது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள், மொத்தத்தில் 4, 6, 9 பாதங்கள் கொண்டது, 3 நட்சத்திரங்கள் கொண்டது ரிஷபராசி. எப்படி சார் இருக்கு சார், கொஞ்ச நாளாக சரியில்லை சார், சில பேர் சொல்கிறாங்க என்னைக்கு குரு மாறினது கொஞ்சம் சுத்த போல சார், எல்லாம் தட்டி தட்டி நிற்கிது, முட்டி முட்டி நிற்கிதுங்கிறாங்க, என்ன சார் பண்ணலாம் சார், யோசிச்சு பார்க்குறோம். இப்போ மார்கழி மாதம் நல்லாயிருக்குமா சார்னு கேட்பீங்க. கொஞ்சம் வந்து உங்கள்ட்ட வந்து வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், ஆனால் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை வராது பாருங்கள். பகை உணர்வுகளை மாற்றிக்கிடுங்க, பிடிவாதம் இருக்கிறத மாற்றிக்கிடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் இறங்கி போவேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அவ்வளோதான். என்ன சொல்லுங்க, பண்ணிங்கன்னா ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளி உலகமாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும், நல்ல முன்னேற்றம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும். சொல்லக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களுக்கான படங்கள் பார்த்துக்கிடுங்க, ரிஷபராசிக்குள்ளே பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுலாம் பார்த்துக்கிடுங்க, வேகமாக பேசிட வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஓகே, அடுத்து ரிஷபராசியில் ரோஹி நட்சத்திரங்களுக்கு எப்படி சார் பார்க்க போகிறோம். ரோஹி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு இந்த எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சுக்கரன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் பலமாக இருக்கார், அதனால் என்ன தடை இருந்தால் கூட அதெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், ஹெல்த் இம்ப்ரூவ் கிடைக்கும், நல்லாவே சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து இந்த டென்ஷன் ஆகாமல் இருங்க, வீண் பகையை உண்டாக்காமல் இருங்க. நானாச்சு நீ சொல்லிக்கிறாதீங்க, ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க, அதை செஞ்சீங்கன்னா செய்யாமல் இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள். அப்போ வேலை பார்க்குற இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும், பீஸ் ரேட்டு சைடு வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் அது டெக்னிக்கல் சைடு அல்லது வந்து டெய்லரிங் சைடு எதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக பார்த்துக்குங்க, கூட வேலை பார்க்குற கூட வாக்குவாதம் பண்ண வேணாம், பிரச்சனை பண்ண வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக மாற்று வரும். பிள்ளைகளால் தொழில்கள்லாம் கண்டிப்பாக குறையும் பாருங்கள், டென்ஷன் மட்டும் ஆக வேணாம். கலைத்துறையினர் நல்ல முயற்சி பண்ணுங்கள், சிறப்பான வாய்ப்பு, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அதை விட சிறப்பான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம், விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையும் கால் விதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஓகே, அடுத்த ரிஷபராசி மிருகசீர நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், மிருகசீர 1, 2 பாதங்கள் ரிஷபத்தில் வரும், 3, 4 பாதங்கள் மிதுனத்தில் வரும் பாருங்கள். இப்போ 1, 2 பாதங்களை பற்றி பேச போகிறோம், ரிஷபராசியில் பேச போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புதன் நட்பு வீட்டில் சஞ்சரிக்கிறாரு, இங்கே பொறுப்புகள் கூடத்தான் வரும், வந்துடுங்க. இருக்க வேலையில் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கும் வந்துட்டு, அதில் கொஞ்சம் வந்து வெளியில் போய் போகிற மாதிரிலாம் சில சூழ்நிலை வரும், கவனமாக இருந்துங்க, பாதுகாப்பாக இருந்துக்குங்க, போய் தங்குற இடங்களில் உடைமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உடல் ரீதியாகவும் சாப்பாடு விஷயங்களும் கவனமாக இருங்க, ஃபுட் சில பேர் ஃபுட் பாய்சன் சொந்தரவெல்லாம் வரலாம் பாருங்கள். வெட்டி செலவராக பார்த்துங்க, சில நேரங்களில் தேவையாக எந்த காரியம் வந்து தேவையாக போகலாம்னு யோசிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், ஆரம்பத்தில் கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அப்புறம் போக போக கண்டிப்பாக இருக்கும். கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக கடனை வாங்கிடாதீங்க, இந்த மாதம் கடன் வாங்கினீங்கன்னா கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கணும். மனசில் இருக்க இருக்கத்தான் செய்யும், குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, சண்டை வச்சுட வேண்டாம். பிள்ளைகளால் வந்து தொந்தரவுலாம் கண்டிப்பாக குறையும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தாய் தந்தையார் பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பாருங்கள். கலைத்துறையின் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கும். டிவி சின்னத்திரையை வளர்ந்திருக்கிறீங்க, சிறப்பான முன்னேற்றம் காணலாம். என்ன சார் பரிகாரம் கேட்பீங்க, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க, அடுதானம் செஞ்சுட்டு வாங்க, அடுதானம் புதிய ஆடைகளை தான் கொடுக்கணும் பாருங்கள், செஞ்சுன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். இப்போ டவுட் இருந்தால் செலவு விட்டு கேட்டுக்கலாம், 94, 431, 65, 504 பேசலாம், 95, 247, 51, 504 பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம் வழக்கம்போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மட்டப்புறம் விலை காட்சி கேத்தாவில் பார்க்கலாம், கோயம்புத்தூர் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம் பாளையத்திலும் பார்க்கலாம் பாருங்கள். ரெண்டு இடத்துக்கு ஒரு நேரம்லாம் கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.